இந்த பிள்ளையில ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ டின்னர் பண்ணலான்றதுனால சரி நம்ம வந்து ஒரு சேஞ்சுக்கு கார்டன்லேருந்து குக் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வெக்கையில் பற்றி அதை ஜாலியாக வெளியே வந்து சரி அவுட்டோர்லேருந்து குக் பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்ல. ஸோ குட்டீஸை இப்போ தான் பிக் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி டின்னருக்கு வந்து சிக்கன் வச்சு ஒரு டிஷ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட கார்டன் பேஸு வச்சு செஞ்சு பாருங்கள். நம்மளோட தாய் பேஸு இங்கே எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. ஸோ இதை தான் நான் வந்து போன வாட்டி ஆக்சுவலி நான் பேசில் வச்சுருந்தேன், அது கவனிக்காமல் அப்படியே விட்டதில் காடு மாதிரி ஆகி நிறைய இலை வேஸ்ட்டாக போச்சு, யூஸ் பண்ண முடியாமல். அதனால் இந்த வாட்டி நான் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரிம் பண்ணி இன்றைக்கி இதை வச்சு ஒரு பாப்புலரான இந்த பேசில் வந்து இட்டாலியன் பேசில், பேசில் ஜெனவேசே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உள்ள பேசில். ஸோ அது வந்து தாய் பேசில். இது ஆக்சுவலி இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் பேசில் தான் நினைக்கிறேன். தெரியல, ஆமாம் இது பேசிலாம் என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஆனால் அது வந்து நம்மளோட தாய் பேசில். ஓகே, ஸோ இன்னைக்கு தாய் பேசில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது பேசில் மாதிரி மணக்கம் காட்டு செடி மாதிரி கண்டதை தந்து வாயில் நுர தள்ளிடாம இன்னைக்கு தொட்டி எடுத்துட்டு அடியில் பூரா இருக்கு. உள்ள டாப் போர்ஷன்ஸ் மட்டும் அப்படியே ட்ரிம் பண்ணி எடுத்தேன். செஞ்சு காணிக்க போற காய் அப்படிங்கிறது வந்து தாயில் வந்து சிக்கன். ஸோ பட் க்ரப்போ அப்படிங்கிறது வந்து பேசில் போட்டு பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் டிஷ்ஷு. ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் பேசில்னோடனே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த தாய் பேசில் சீட்ஸ் வந்து அமேசானில் வாங்கி தொட்டியில் அது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போடு, மேலே மட்டும் வெட்டேன். நம்ம தாய் பேசில் லீஃபோட சீட்ஸை வந்து அமேசான்லேருந்து வாங்கி போட்டேன். சூப்பராக வாங்க அதை வெட்டார். இங்கே சரி வா, இதை வெட்டு, இங்கே வா, இந்த மேலே உள்ள இதை மட்டும் வச்சு. ஸோ இங்கே வந்து காணிடா இன்க்ரீடியன்ஸு. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 அணு, ஒரு 10 பல் பூண்டு, இது வந்து தாய் ரெட் சில்லி வந்து என்கிட்ட ட்ரைடு சில்லி வாங்கி வச்சுருக்கேன், அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். செம்ம ஸ்பைஸியாக இருக்கும், நீங்கள் ஃப்ரெஷ் ரெட் சில்லி இருந்தனா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணுத்தையும் நம்ம இடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட் சிக்கன், ஆயில், லெமன் ஜூஸ், சால்ட்டு, கொஞ்சம் சுகர், சாஸ் வந்து சோய் சாஸும் இந்த சாஸை பற்றி. ஸோ ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு சாஸ் வந்து ஆயிஸ்டர் சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆயிஸ்டர் சாஸ் வந்து எனக்கு அந்த ஃப்ளேவர் நான் எங்கிட்ட இல்லவும் இல்லை அந்த சாஸு. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணுறது ஹொய்சின் சாஸ். ஹொய்சின் சாஸும் ஆயிஸ்டர் சாஸும் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் சிமிலர் தான். இதுலேயும் வந்து அந்த ரிச் சோய் சாஸ், சுகர் எல்லாமே இருக்கும், அதனால நல்ல ஒரு இன்டென்ஸான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த சாஸ் எனக்கு பர்டிகுலர்லி இந்த டிஷ்ஷில் பிடிக்கும். நீங்கள் வேணும்னா ஆயிஸ்டர் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாஸ் வைஸ் பார்த்தா சோய் சாஸ், ஹொய்சன் சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் இல்லைனா ஹொய்சன் சாஸ், சுகர், இது ரெண்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அந்த சைடு வந்து எடுத்துதான் இந்த மாதிரி மிக்சிலேயோ ஃபுட் ப்ராசஸர் எதுலையாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடிக்கிற இதில் கிட்ட ஸோ நம்மளோட சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தாய் ரெட் சில்லி. ஸோ இவ்வளோத்தையும் இடிக்கணும். இங்கே வச்சு இடிக்காதம்மா, கீழே வா, கீழே உட்கார். ஏன்னா இதில் வச்சு தாங்காது, கீழே உட்கார். தரையில் உட்காந்து கிச்சன் பீரப்போ
ஆத்தா உட்காராத்தா, அம்மா கிட்ட விடாப்பா, பார் மெல்ல இடிக்கணும், அவங்க கூட போவோம். மகா அடிச்சேன் நல்ல இவ்வளவுதான எடுத்திருக்கேன் பேஸு. ஸோ இப்போ நல்ல ஒரு டிம் கொடுத்துருக்கா, நான் இன்னும் இது நல்லா வளரும், வளரும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மகாவை கூட்டிட்டு வரேன், நீ கட் பண்ணு, நான் மகாவை கூட்டிட்டு வரேன். மகை மகி மகாவை கூட்டிட்டு வா. இப்ப மெஷர்மெண்ட் அரிசிக்கு, அரிசிக்கு கப் எடுத்துட்டு வா. சரி, இல்லாட்டி இப்படியே போட்டுரும். நெய் மகி கொண்டு வந்ததுனால இந்த ஸ்பூன்ல நான் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி தாய் டிஷ்ஷு, கொரியன் டிஷ் அதெல்லாம் பண்ணும்போது ஜாஸ்மின் ரைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து மூணு அணம் வந்து ஒரு ஒரு கப்பு வரும், ஒரு கப்பு. சரி, நான் ஒரு 1.5 கப்புக்கு ஜாஸ்மின் ரைஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் ஜாஸ்மின் ரைஸ் நல்லாயிருக்கும். இதை நான் வந்து ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, 1 கப்பு ஜாஸ்மின் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும், கரெக்டாக வெந்திருக்கும். அதனால் இதை நான் வந்து கழுவி தண்ணி எடுத்து இங்கேயே கழுவிடுறேன். தண்ணி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு வாங்க, நல்ல தண்ணி எடுத்துக்குவோம். இந்த அரிசி தழுவில் தண்ணி வந்து செடிக்கே விடுவோம். இந்த மாதிரி இந்த ரைஸு, இந்த ஷார்ட் கிரெயின் ரைஸு அதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிடுறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ச் கண்டென்ட் கூட இருக்கும். அதே செடிக்கே ஊற்றிட்டியா? தாய் ரைஸை தாய் பேசிலே ஊற்றி நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி தண்ணி வந்து அளவு கொடுத்துருந்தேன், அளவு கப்பு அளவில் சொல்லியிருந்தேன்ல, பட் ஆக்சுவலி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரைஸுக்கு மேலே பேடு, ரைஸில் தண்ணி ஊற்றிட்டு இந்த விரலில் நீங்கள் வந்து ரைஸ் கீழே வந்து ரைஸ் இருக்கும்ல. ஸோ ஏஷியன் அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸுக்கு மேலே வந்து விரல் வச்சிங்கன்னா தெரியலையா? சார் நம்ம அளவு எப்படின்னா, ரைஸுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் விரலை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒன்று இந்த லைனோ இந்த லைன் அளவு தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வந்து இடிக்க போறா. ஸோ உங்களுக்கு ஒரு குயிக் ரீகேப், இதில் சின்ன வெங்காயம், பர்ட் சைஸ் சில்லி, கார்லிக் எல்லாம் தெரியும். ஸோ இங்கே நம்ம பண்ணிடலாம். மகா வந்து அதை இது கேட்டனால கிட்ட வந்து எடுடா, நீ அவுட்டிய ஃபோக்கஸ்லேயே எடுத்துகிட்டு இருக்கேன். நீ இங்கே வா, சாஸ் அடுத்து இங்கே வா. ஓடியா இந்த சைடு வா, ஒத்தக்கட்டு சும்மா அந்தாலும் அது வந்தோடனே இது இவ வந்தோன்னா வா. ஒரு ஸ்பூனும் எடுத்துகிட்டு வா, இந்த சாஸை ஊற்று வா. ஓடியா இந்த சோய் சாஸு, இந்த பர்டிகுலர் தாய் டிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு வா. இதுல இருந்து சாஸ் எடுக்கணும். மஹியை வச்சு வேற அதை கழட்டி கால் தட்டிடாம. சோ நான் வந்து மஹியை அதை கழட்டி போட்டுறேன். ஆக்சுவலி இடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க குக்கிங் ஆரம்பிக்க முடியும். கொண்டிக்கே
அததான் சொன்னேன், தரையில் வச்சுக்கிடி. அதுதான் தரையில் வச்சுக்கிடுச்சேன்னா அம்மா எடுத்துதான் எல்லாம் தெரிச்சு போகுது. இவர் என்னையதான் சொல்லியா நீ அப்படியா? உன்னே தான் ஒரு லாங் ஷாட் எடுத்துட்டு இருக்கேன். நீ சாஸ் போடு, இதுல இருந்து எனக்கு 2 ஸ்பூன் ஹாய்சன் சாஸ். நீ முடிஞ்சிருமா? முடிஞ்சிரும் நினைக்கிறேன், ஹோப், நம்பிக்கை தானே எல்லாம். கூட ஒரு ஸ்பூன். பெரிய 3 மணி நேரம் லாக் ஆயிர விடாது. போடு 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 கூட. இனி இந்த சோய் சாஸ் போடு கொஞ்சம். ஏ அப்படி இல்லை, எப்படி பிடிச்சிக்கோ. ஸ்லோவா விடு, அம்மா ஸ்டாப்னு சொன்னாலும் ஸ்டாப் பண்ணிரு. விடு 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 ஸ்டாப். ஒரு 3 ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹாய்சன் சாஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ். யா சுகர் டைட் ஆயிட். 1 டீஸ்பூன் சுகர் நான் மிக்ஸ் பண்ணேன். நீ மிக்ஸ் பண்ணு, மக பாத்துக்கோ. அடுப்பு கிண்டிட்டே இரு. இப்போ இந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க சாஸ் இன்க்ரீடியன்ஸ். சரி, ஸோ அடுப்பு நல்லா ஹீட் ஆகணும். கட் மகி கட். இது என்னது மகி, என்ன பண்ணிருக்கீங்க? என்னது மிக்ஸ் பண்ணீங்க, என்னெல்லாம் போட்டீங்க? மேம் 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 என்னெல்லாம் போட்டீங்க சொல்லுங்க. சோயா சாஸ் ஹாய்சன் சாஸ் சுகர் பாய்சன் சாஸா. சரி, இப்போ நம்மளோட வாக் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இதில் போட்டா இது போடக்கூடாது. இப்போ அது அதுலேயே இருக்கு, ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நம்மளோட பட்ரப்போ பட்ரப்போ, அதுக்கு உண்டான நம்மளோட சின்ன வெங்காயம், கார்லிக்கு, பேர்ட் சை சில்லி எல்லாமே சூப்பராக க்ரஷ் பண்ணியாச்சு. நல்லா வதக்கும். இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் சிக்கனை வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா வதக்கு. அம்மா வதக்கு ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், எதுவும் பண்ணலையா? நல்ல சாப்பிட்டுமா இருக்கலாம். அடுப்பு அணைஞ்சிடலாம், அது லாஸ்ட். இந்த அடுப்பு நல்ல ஹையாக வரும். தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சாஸில் நிறைய சாஸ் சால்ட் இருக்கு, அதனால் சால்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ நல்ல, நீங்கள் ஆக்சுவலி எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கார்டனில் வச்சு குக் பண்ணுறது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. இதுக்கு நீ என்னையே காணிக்கலாம். என்ன வீடியோகிராஃப், கேமராமேன் சரியில்லையே. இல்லை, நான் சிக்கனை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த கார்டனில் வச்சு எடுக்கிற வீடியோ நல்லா பிடிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி இங்கே வச்சு குக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல காத்தோட்டமாக இருக்கு கிச்சன்ல, இந்நேரத்துக்கு வேர்த்து ஊத்தி இருக்கும். இதை வந்து ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிடலாம். நம்மளோட செஃப் மகா மகி என்ன பண்றாங்க,
சிலுக்கி சிலுக்கி வந்தா ஜினா தன்னா டோய். சிலுப்பி சிலுப்பி ஏ சிலுப்பி போர்க் அந்த மாதிரி நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணுறதுனால நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மூடி போட்டே வேக வச்சேன். இப்போ நம்ம வந்து சாஸ் நம்ம கலந்து வச்சுருக்கிற ஹொய்சின் சாஸ், சோய் சாஸ், இதுதான் வந்து அந்த இதுக்குள்ள டேஸ்ட்டு. மகன் ஸ்பூனை வச்சு வழித்து விட்ருக்கோம். என் ட்ரெஸ்ஸில் தடவுனியா மகா? நைஸாக என் ட்ரெஸ்ஸில் சாஸை தடவுன மாதிரி இருந்தேன். ஓகே, நம்மளோட சாஸ் இதை பிடிச்சிக்கோ. எப்போவுமே ஒத்த கையை வச்சு பண்ண முடியாது. ஒரு கையை வச்சு பானை பிடிக்கணும், ஒரு கையை வச்சு கிண்டணும். இருக்கி பிடி, இப்படி பிடி, பிடி. ஓகே, ஸோ நம்மளோட சாஸை நல்லா கோஸ் பண்ணியாச்சு. கொரியன் ஸ்மெல் இருக்கு. ஸோ இப்போ நான் லைட்டாக டேஸ்ட் பார்க்க போகிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு ஆடணும். எனக்கு பேசல் போட்டு இப்போ ஃபைனல் நல்லா என்ன பாருங்கள், ட்ரையாக இருக்கணும் இந்த டிஷ்ஷு. அந்த சாஸ் வந்து ஃபுல்லாக நல்லா சூப்பராக கோட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இந்த பேசல் இருக்குல்ல, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ண தாய் பேசல் லீஃப் அடுப்பை அணைச்சிட்டு போடுங்க. அதை அந்த ஹீட்லேயே வந்து அந்த பேசல் வந்து வில்ட் ஆகிடும், சுருங்கிடும். அந்த அரோமா அந்த அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, நிறைய எவ்வளோ பேசல் வேணுமோ அவ்வளோ போடுங்க. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா நான் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து அது அவ்வளோ நல்லா வில்ட் ஆயிரும். இங்கே பாருங்க நம்மளோட தாய் காய் பட்கிறப்போ ரெடி. இங்கிலீஷில் சொல்லணும்னா தாய் பேஸ் சிக்கன் வித் பேசல் ரெடி. ஹாட்டாக இருக்கும். தட்டிடாத செடியெல்லாம் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு என்ன தான் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வீடியோவுக்கு நான் பிளேட் பண்ணி காணிச்சிட்றேன். இங்கே பாருங்கள் நம்மளோட ஜாஸ்மின் ரைஸ் எவ்வளவு சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் ஜாஸ்மின் ரைஸ் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எல்லா விதமான ரைஸுமே அமேசானில் இருக்குது. நம்ம நம்ம ரைஸ் மாதிரி இருக்காது, இதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன போர்ஷன் நான் உங்களுக்கு பிளேட் பண்ணி காண்பிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த ரைஸ் இந்த பாட்லேயே நான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா டின்னர் டைம் வரைக்கும் இது நல்ல ஹாட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட தாய் பேசல் சிக்கன் எப்படி இருக்கு பாருங்க, வேறு லெவல்.
ஸோ இதை வெறும் போல் இந்த ரைஸுக்கு கிரேவியெல்லாம் தேவையே இல்லை. இந்த சிக்கனையும் இந்த ரைஸையும் சேர்த்து சாப்பிட்றது அவ்வளவு நல்லாயிருக்கும். நம்மளை மாதிரி வந்து இந்த ஏஷியன், தாய், கொரியன் அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அவங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து ரைஸ் கூட ஏதாவது ஒரு சிக்கன் ஃப்ரையோ இல்லாட்டி ஒரு ஸ்டர் ஃப்ரை சிக்கனோ கிம்ச்சியோ வெறும்போலையே சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் அதுவும். ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஸ்பிரிங் தாய் பேஸில் வச்சிட போகிறேன். ஸோ நம்மளோட தாய் சிக்கன் வித் பேசில் ரெடி. நான் இதை வந்து இப்போ செம்ம ஹாட்டாக இருக்குது, இந்த ஸ்பூனை ரைஸ் பாட்டுக்குள்ளே வச்சதுனால செம்ம ஹாட்டாக இருக்குது, ஹீட்டெல்லாம் இல்லை. ஆமாம். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இதுக்கிட்ட கண்டா. ஸோ கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் ரைஸ், அதுக்கு கூட அந்த பேஸு, அப்புறம் என்னோடய ஹோம்மேட் கிம்ச்சி வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, அது நைட்டு டின்னருக்கு நான் எடுத்துப்பேன். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த ரைஸோட லிங்க்கு, தாய் பேசல் சீடோட லிங்க்கு எல்லாமே கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பை.